அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றும் நாம் வரலாறு சொல்லும் மருத்துவம் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதிற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். பல நோய்கள் சம்பந்தமாகவும் நாம் எவ்வாறு இயற்கை மருத்துவம் ஆயிரமாம் ஆண்டு காலங்கள் உண்டாக இந்த மருத்துவத்துறை இருக்கிறது. சாதாரணமாக ஆயிரக்கணக்கான பிளான்ட்களை, அதாவது தாவரங்களை வைத்து, கூடுதலாக தாவரங்களை வைத்து இந்த மருத்துவத்துறை மனிதர்களிடையே பாவிக்கப்பட்டு வந்த மருத்துவத்துறை தான் இந்த வரலாறு சொல்லும் மருத்துவத்துறை. உண்மையிலேயே நாங்கள் நவீன கெமிக்கல்கள் வர முன்னரே இந்த இயற்கையினூடாக பல வகையினூடாக இந்த செய்திகளை நாம் பெற்றிருக்கிறோம். சைனாவிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்று சீனாவை நாங்கள் எடுத்து பார்த்தால், அந்த நாட்டுக்கான உள்நாட்டு மருத்துவத்துறையை பார்க்கின்ற பொழுது அதிகமாக இந்த இயற்கை மருந்துகளை பாவிக்கின்ற தன்மைகள் அங்கே காணப்படுகின்றது. இன்னும் அவர்களிடம் சில எக்யூபஞ்சர் மாத்திரம் எங்களுக்கு தெரிவிப்பட்டாலும், கூடுதலாக இயற்கை மருந்துகளை பாவிக்கிற சமூகமாக சைனா காணப்படுகின்றது. அதே போன்று இந்தியாவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும், மிகவும் அதிகமாக சனத்தொகை கொண்ட இந்திய நாட்டிலே இந்த இயற்கை மருந்துகளை பாவிக்கின்ற தன்மை, நாம் பல பல்கலைக்கழகங்கள் அவர்கள் துறை சார்ந்த துறையிலே பிஹெச்டி அளவுக்கு அவர்கள் கற்கக்கூடிய, அதுவும் ஒவ்வொரு பகுதியிலே பிஹெச்டி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இயற்கை மருத்துவம் வியாபித்து காணப்படுகின்றது. இன்று நவீன காலம் தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த இயற்கை மருத்துவம் இன்று அதன் தன்மை உணரப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் அவற்றை கல்வி கற்பிக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. நவீன காலத்திலே காணப்படுகின்ற இந்த மருத்துவ துறை கூட இன்று அதிலே அவர்கள் எம்பிபிஎஸ் எம்டி அவை முடித்துவிட்டு ஒரு பகுதியாக இன்று இயற்கை மருத்துவத்தை தேடி அவர்கள் அதிலே பிஹெச்டி செய்கின்ற தன்மை கூட இன்று காணப்படுகின்றது. எனவே இன்றும் நாம் எமது கலையகத்திலே வந்து இந்த வரலாறு சொல்லும் மருத்துவ துறையினூடாக சில நிகழ்ச்சியிலே எங்களுக்கு அறிமுகமான டாக்டர் முர்சலீன் மூசா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர் அவர்களே. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆம், நீங்கள் ஏனைய இதுக்கு முன் நடத்திய சில நிகழ்ச்சிகளிலே நீங்கள் சொன்னீர்கள், உணவுதான் மருந்து, மருந்துதான் உணவு என்று. எனவே இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு எவ்வாறு இந்த நோய்களுக்கு, அதாவது அதில் நாம் எடுக்கின்ற வாழுகின்ற 100 வருடங்கள் வாழுகின்றோமாக இருந்தால், எமக்கு கிடைக்கின்ற இந்த உணவு கால்வாய் தொகுதியினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற இந்த உணவு வகைகள், எனவே இந்த உணவு கால்வாயிலே ஏற்படுகின்ற மாற்றங்களினூடாக, செயற்பாடினூடாக நோய்கள் எவ்வாறு உருவாகின்றது என்றும், அது எவ்வாறான நோய்கள் அவற்றிலே காணப்படுகின்றது என்பதையும் நீங்கள் சற்று விளக்கமாக எங்கள் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா டாக்டர் அவர்களே? ஆமாம், உண்மையிலேயே நோய்களை பொறுத்தவரையிலே நோய்களின் பிறப்பிடம் எதுவென்று பார்க்கின்ற போது, யுனானி மருத்துவம், அதாவது பரம்பரை மருத்துவங்கள் சொல்லுகின்ற விடயம் தான். யுனானி மருத்துவம் குறிப்பாக ஒரு அரபியிலேயே சொல்கிறது உம்முல் மர்ஸ் என்று, அதாவது நோய்களின் தாய் என்பது எதுவென்றால் தனது வயிற்றை தான் சொல்கிறது, அதாவது இறைப்பையை தான் சொல்கிறது. ஆமாம், இறைப்பையை ஏனது அந்த, அதாவது மதர் ஆஃப் டிசீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உண்மையிலேயே அங்குதான் எமது உடலுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் உள்வாங்கப்படுகின்றன, உறிஞ்சப்படுகின்றன. அங்கே தான் அனைத்து ப்ராசஸ்ஸும், அதாவது நாங்கள் சாப்பிடுகின்ற உணவுகள், குடிக்கின்ற பானங்கள், நாங்கள் உட்கொள்கின்ற மருந்து வகைகளாக இருக்கலாம், அவை அனைத்தும் அங்குதான் பிரிக்கப்பட்டு தேவையான அளவு உள்வாங்கப்படுகிறது, தேவையில்லாதவை வெளியேற்றப்படுகின்றன. இவ்வாறு ஒரு அடிப்படையாக எங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து பதார்த்தங்களையும் உறிஞ்சுகின்ற, உள்வாங்குகின்ற இடமாக இறைப்பை காணப்படுகிறது. ஆமாம், அந்த இறைப்பையிலே நடக்கின்ற அந்த செயற்பாட்டை தான் நாங்கள் சாதாரணமாக சமிபாடு என்போம். யுனானி மருத்துவத்திலே ஹாசிம் என்று சொல்வார்கள். மேதா என்பது இறைப்பையை குறிக்கின்றது, ஹாசிம் என்பது அதாவது சமிபாட்டை குறிக்கின்ற, டைஜஷன். இந்த சமிபாட்டை பொறுத்தவரையிலே சாதாரணமாக இன்று நவீன மருத்துவம் பேசுகின்ற அந்த சமிபாட்டு முறையை விட சற்று, அதாவது சமிபாடு பற்றிய தியரியை விட எங்களுடைய யுனானி மருத்துவம் மிகவும் ஆழமாக இதனை பேசுகிறது.
உடலிலே முதலாவது சமிப்பாடு அடைகின்ற இடமாக அது இறைப்பையை குறிப்பிடுகிறது. அதற்கு பிறகு அது சமிப்பாடு அடைகின்ற அடுத்த இடமாக ஹாசிமிய ஜிகர் என்கின்ற அல்லது ஈரல் தொகுதியை குறிப்பிட, ஈரல் இல்லை ஒரு சமிப்பாட்டு நடப்பதாகவும், அது உண்மையிலேயே இன்று வேறு நொதியங்களின் அனலைஸ் அதாவது நொதியங்களின் சிந்தசிஸ் என்று இன்று நவீன மருத்துவம் பேசினாலும் அங்கும் ஒரு சமிப்பாடு நடக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஹாசிமே உருஹ் என்கின்ற நுண்ணிய களங்களுக்குள்ளே, நுண்ணிய கால்வாய்களுக்குள்ளே, அந்த நாடி நாளங்கள் நரம்புகளுக்குள்ளே நடக்கின்ற அந்த சமிப்பாடு பற்றியும் யுனானி மருத்துவம் பேசியிருக்கிறது. எனவே இவை அனைத்தையும் நாங்கள் பார்க்கின்ற போதுதான் நாங்கள் எவ்வாறு இந்த சமிப்பாட்டு தொகுதி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நோய்களை ஏற்படுத்துவதிலே தாக்கம் செலுத்துகிறது என்பதை பார்த்து கொள்ளலாம். ஆம் டாக்டர் அவர்களே, நீங்கள் ஃபேக்டரி என்று சொன்னீர்கள், அல்லது வந்து அதாவது வந்து இறைப்பையிலே முதலாவது இந்த சமிப்பாட்டு தொகுதி வாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஆரம்பித்து ஸ்டொமக் என்று சொல்கின்ற இறைப்பையிலே நான்கு மணித்தியாலங்கள் அரைத்து பின்னர் அதிலிருந்து உறிஞ்சப்படுகின்ற ஜிகர் என்று சொல்லக்கூடிய அந்த ஈரலிலே ஏற்படுகின்றது. உண்மையிலேயே இந்த அதிகமாக யூனானி மருத்துவத்துறையிலே எந்த நோய்களுக்கு எடுத்தாலும் ஏன் அதிகமான வைத்தியர்கள் முதலிலே ஈரலை கிளியர் செய்யணும், ஈரலுடைய செயற்பாடு மிக சிறப்பாக இருக்கணும், அப்போது தான் அந்த உடல் முழு ஆரோக்கியமாக இருக்கும் என்று அதிகமான நோய்களுக்கு ஈரலுக்கான மருத்துவத்தையும் சேர்ந்து வழங்குவதற்கான தாத்பரியத்தை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா டாக்டர்களே? உண்மையிலேயே நவீன மருத்துவம் கூட ஈரலுடைய தொழிற்பாடுகளை பேசுகிற போது ஈரலுக்கு 500 மேற்பட்ட தொழிற்பாடுகள் இருப்பதாக சொல்கிறது. அதிலே பிரதானமானதும் முக்கியமானதுமான தொழிற்பாடு தான் நஞ்சகற்றல். அதாவது உடலிலே சேருகின்ற அனைத்து நஞ்சுகளையும் பிரித்தறிகின்ற, உதாரணத்திற்கு நாங்கள் உண்ணுகின்ற உணவுகளிலிருந்து குறிப்பாக நாங்கள் ஒரு புரத உணவை உண்டால் அங்கு அவை எவ்வாறு யூரினாக வெளியேறுவதற்கான பகுதிகள், அதாவது நியூமோனியா அதாவது வாயுக்களாக பிரிக்கப்படுகின்றன, அமோனியா வாயுவாகவும், அதே போல் நாங்கள் எங்களுக்கு உடலுக்கு தேவையான அமினோ அசிட்டுகளாகவும் அவை பிரிக்கப்பட்டு எங்கள் உடலுக்கு அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று நவீன மருத்துவம் கூறுகிறது. ஆனால் இந்த விடயத்தை யுனானி மருத்துவம் இதைவிட ஆழமாக சொல்லியிருக்கிறது. இங்கு நாங்கள் உடல் உண்ணுகின்ற உணவுகள் எங்களுக்கு தேவையான சக்திகளை, உண்மையில் யுனானி மருத்துவம் உடலுக்கான தேவையான சக்திகளை கூட வெவ்வேறு பெயர்களில் அது பேசுகிறது. சாதாரணமாக இன்று சொல்வது போல உடலுக்கான எனர்ஜி என்கின்றதை விட அதாவது சமிப்பாட்டிற்கான சக்தி, உடலிலிருந்து ஒன்று தேங்குவதற்கான சக்தி, உடலில் ஒன்று வெளியேறுவதற்கான சக்தி, சிந்திப்பதற்கான சக்தி, இப்படி பல சக்திகளை அதாவது கூவா என்கின்ற அந்த எனர்ஜியை பற்றி பேசுகிறது. அந்த எனர்ஜிகளிலே எனர்ஜிகள் மற்றது அந்த அடிப்படைகள் அர்கான்கள் என்கின்ற அந்த அடிப்படைகளையும் சேர்த்துத்தான் இந்த ஈரலுடைய சமிப்பாடு அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் வைத்தியர்கள் சொல்கிறார்கள் ஈரல்ல, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அதாவது இறைப்பை சிறுகுடல் என்பவை நாங்கள் உண்கின்ற உணவை அகத்துறிஞ்சும், அதற்கான அடிப்படை உதாரணத்திற்கு நாங்கள் குளுக்கோஸை சாப்பிட்டால் அது குளுக்கோஸாகவே அகத்துறிஞ்சப்படும், சில போது சில உணவுகளை அது உடைத்து அப்படி அகத்துறிஞ்சும். ஆனால் அது எல்லாம் நாங்கள் சொல்கின்ற அந்த போர்ட்டல் வெயின் என்கின்ற அந்த நாளத்தின் ஊடாக ஈரலுக்கு கொண்டு சேர்க்கப்படும். அப்புறம் ஈரல் தான் இவற்றிலே எதனை நாங்கள் தேக்குவது, எதனை எந்தெந்த பகுதிகளுக்கு அனுப்புவது என்கின்றதை தீர்மானிக்கின்ற ஒரு இடமாக காணப்படும். இங்கு ஏன் ஈரலை நாங்கள் வைத்தியர்களாகிய நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், இதனை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டும், இதற்கான வைத்தியத்தை செய்ய வேண்டும் என்றால், அது தன்னுடைய செயற்பாட்டை சரியாக செய்யாத போது உண்மையிலேயே உடலுக்கான நச்சு பதார்த்தங்கள், உடலிலே தேங்குகின்ற உடலிலே தேங்கி இருக்க முடியாத சில விடயங்கள் உடலிலே தேங்க தொடங்கும். அதாவது ஈரல் தன்னுடைய தொழிற்பாதையை சரியாக செய்யாத போது சாதாரணமாக தோல் நோயாளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தோல் நோயாளிகள் அதாவது உடலிலே இருக்கின்ற நச்சு பதார்த்தங்கள் அவர்களுடைய உடல் வெளிக்காட்டுகின்ற ஒரு இடம் வெளியாற்றுகின்ற அங்கங்களில் ஒன்றுதான் தோல். எனவே அது ஒரு நோயாக அதாவது ஒரு சிரங்காக சொறியாக இப்படி எங்களுக்கு வெளிக்காட்டுகிறது. உண்மையிலே இவருக்கு சில போது நாங்கள் மேல் பூச்சிகளை பூசலாம், எண்ணெய்களை பூசலாம், கிரீம்களை பூசலாம், ஆனால் ஒரு அவர்கள் முழுமையாக குணமடையாது. மீண்டும் அவர்கள் அது வரும். ஏனெனில் அவருடைய ஈரலிலே பிரச்சனை காணப்படுகிறது.
ஈரல் சரியாக தூய்ப்பாடை செய்யவில்லை. அங்கு நாங்கள் வேண்டப்படாத வேண்டத்தகாத நச்சு பொருட்கள் சேமிக்கப்பட்டிருக்கு. எனவே ஈரலுக்கான ஈரல் தன்னுடைய தொழிற்பாட்டை சரியாக செய்வதற்காக நாங்கள் மருந்துகளை தெரிவு செய்வோமாக இருந்தால் ஈரல் அதனை சரியாக செய்து முடிக்கின்ற போது உடலில் இருந்து நச்சுக்கள் முறையாக அகற்றப்பட்டு சாதாரண நிலைமைக்கு. ஈரலின் முக்கியத்துவத்தை பற்றி டாக்டர் அவர்களே நீங்கள் சொன்னீர்கள். யூனானியிலே பொதுவாக ஹாசிமே ஜிகர் என்று சொல்கின்ற இந்த ஈரலின் தொழிற்பாட்டிலே தான் நான்கு வகையான பதார்த்தங்கள் உருவாக்கப்படுகின்றது. பொதுவாக கூன், பல்கம், சஃப்ரா, சௌதா. இதை பொறுத்த மட்டிலே பொதுவாக ஒவ்வொரு எந்த உணவு நாங்கள் எடுக்கிறோமோ அந்த உணவின் பதார்த்தம் அவங்க நான்காக பிரிக்கப்படும். அவற்றிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு உணவு பதார்த்தத்திலும் காணப்படுகின்ற இந்த கூன், பல்கம், சஃப்ரா என்ற அந்த உடல் பாய்பொருளை உற்பத்தி செய்கின்ற இந்த ஈரல், கூடுதலாக நாங்கள் பல்கம் என்று சொல்கின்ற பொருட்களை நாங்கள் உணவாக உட்கின்ற பொழுது அந்த பாய்பொருள் பல்கமாக அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனவே அந்த டைஜஷன் ஊடாக மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுகின்ற பொழுது உடல் நிலையிலே எவ்வாறான தாக்கத்தை செலுத்துகின்றது என்பதை யுனானி எவ்வாறு விளங்கப்படுத்துது என்று இன்னும் எங்களுக்கு சொல்ல முடியும். ஆம், உண்மை, மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இது. உண்மையிலே நாங்கள் அதாவது உலகில் இருக்கின்ற எதுவாக இருந்தாலும், அது மனிதனாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், யுனானி மருத்துவம் நீங்கள் சொன்ன அந்த நான்கு பகுதிகளுக்களும் அதனை உள்ளடக்கும். அதாவது நீ உடலில் இருக்கின்ற அந்த பாய்பொருள், அதாவது மனிதர்களை பொறுத்தவரையிலே மிருகங்களை பொறுத்த அது ஒரு பாய்பொருள். அந்த பாய்பொருள், அதாவது ஹில்த் என்பார்கள் ஒருமையாக பன்மையாக அஹ்லாத் என்கின்ற அந்த பாய்பொருளிலே எப்படி அது உருவாக்கப்படுகிறது ஈரல் என்றால், நாங்கள் உண்ணுகின்ற உணவுகளை அந்த உணவுகளிலிருந்தே நான் சொன்னது போல் குடல், இறைப்பை அகத்துறிஞ்சுகின்றவற்றை வைத்து ஈரல் அந்த நான்கையும் உருவாக்கும். அது உடலிலே எந்தெந்த இடங்களுக்கு, அதை உதாரணத்திற்கு எடுத்தால் மூளையை எடுத்துக்கொண்டால், நரம்பு தொகுதியை எடுத்துக்கொண்டால், நரம்பு தொகுதி என்பது பல்கம் சார்ந்த ஒரு பகுதி. அதே போல் இரத்தம், இரத்தம் சார்ந்தவை எல்லாம், இரத்தம், சதை என்பவை ஹூன் என்கின்ற இரத்த, அதாவது சிவப்பு நிறமான என்கின்ற பொருள்படுகின்ற விடயங்கள். அதே போல் ஈரலோடு சம்பந்தப்பட்ட அல்லது பித்தப்பையோடு சம்பந்தப்பட்ட அல்லது உடலிலே இருக்கின்ற ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்துகின்ற அனைத்து வகைகளையும் சஃப்ரா என்கின்ற பகுதிகளுக்கு உள்ளடக்கலாம். அதே போல் உடலில் இவ்வாறான இந்த மூன்று தொகுதிகள், நான் ஏற்கனவே சொன்ன போல இரத்தம், அதாவது ஹூன் என்கின்ற பகுதி, அதே நேரம் பல்கம் என்கின்ற வெள்ளை நிறமான சளித்தன்மையான சற்று மெதுமெதுப்பான அந்த பகுதி, அதை தாண்டிய மிகவும் கூர்மையான அந்த சஃப்ரா என்கின்ற மஞ்சள் நிறம் சார்ந்த அந்த பகுதி, இவை அனைத்தும் முறையற்ற விதத்திலே சில போது இவை அனைத்தும் சேர்ந்து அல்லது தனியாகவோ சற்று ஆழமாக டைஜஸ்ட் ஆகின்ற போது ஒரு, அதாவது நாங்கள் கருப்பு பித்தம் என்று சொல்லுவோம், அதாவது பைல், அதாவது சௌதா என்கின்ற ஒன்று உருவாகும். இவை அனைத்தும் உடலுக்கு தேவையான அளவிலே காணப்படுகின்ற போது உடல் சமநிலை பேணப்படும். இவை எப்போது, அதாவது அரபியிலே சொல்லுகின்றதாக இருந்தால் அல்லது யூனானி பாசையிலே சொல்லுவதனால் கைர் தபாகி பல்கம் என்போம். கைர் என்பது பிழையானது, முறையற்றது. தபாகி என்பது சாதாரணமாக நியூட்ரல் என்பது. கைர் தபாகி பல்கம் என்பது பிழையான ஒரு அந்த பல்க பகுதி. அதே மாதிரி கைர் தபாகி ஹூன் என்று சொல்லலாம், கைர் தபாகி சஃப்ரா என்று சொல்லலாம். இப்போ இந்த விடயங்கள் சாதாரண முறைமைக்கு அப்பால் படுகின்ற போது எங்கள் உடலிலே நோய்கள் வரும். குறிப்பாக டாக்டர் அவர்களே, நான் நினைக்கிறேன் இந்த பகுதியிலே ஒரு சாதாரணமான ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு உணவை உட்கொள்கிறார். அந்த உணவு எங்களுடைய உடலிலே போய் செயல்பாட்டு தொகுதியிலே அது சரியான முறையிலே செயல்பாடடையாவிட்டால், செயல்பாடு அடைவதற்கான சில காரணிகள் இருக்கின்றன. உடலிலே அதற்கு தேவையான அளவு உஷ்ணம் காணப்பட வேண்டும், அதற்கு தேவையான அளவு உடலிலே நீர் காணப்பட வேண்டும். அதே போல் ஏற்கனவே நவீன மருத்துவம் சொல்கின்ற அந்த என்சைம் என்கின்ற விடயங்கள், அந்த என்சைம் என்கின்ற விடயங்களை யுனானி மருத்துவம் பேசியிருக்கிறது என்றால், அதாவது அது உபகூவாக்களாக, அதாவது சப் குவா என்று சொல்வோம், அதாவது உபசக்திகள் இருக்கின்றன, ஒவ்வொரு உடையத்துக்குமான உபசக்திகள், இவை அனைத்தும் சேர்ந்து முறையான ஒன்றை உருவாக்கும். இது எங்காவது ஒரு இடத்துல பெறுகின்ற போது, உதாரணத்திற்கு இப்போ நாங்கள் கேட்கலாம் தலையிலே வருகின்ற சளி அல்லது நெஞ்சிலே வருகின்ற சளி பிரச்சனைகளுக்கு கூட எங்களுடைய சமீபாட்டு தொகுதி தான் அடிப்படை. அங்கு உருவாகின்ற அந்த விடயங்கள், அதாவது சரியான முறையான சளி உருவாகாத போது சளி எங்கு தேங்க வேண்டுமோ அந்த இடத்திலே அது முறையற்ற முறையில் தேங்குகின்ற போதுதான் நாங்கள் சாமி. ஆம்,
டாக்டர் அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள், இன்று நவீன காலத்திலே இலங்கை நாடோ அல்லது உலக நாடுகளை பார்க்கின்ற பொழுது நன் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்கின்ற தொற்றா நோய்களுக்கான காரணங்களாக இருப்பது இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான். எனவே இந்த உணவு பழக்க வழக்கங்களிலே எந்த ஏற்படுகின்ற மாற்றங்களினூடாக அதிகமான இன்று மரணம் நடக்கின்ற சம்பவங்களாக இருக்கிறது. எனவே இதனை நாங்கள் ஆக்சிடென்ட் நடக்கின்றது சில நாடுகளிலே, அதே போன்று என்சிடியினால் அதன் தொற்றா நோயினால் ஏற்படுகின்றது வளமையாக காணப்படுகின்றது. எனவே டாக்டர் அவர்களே, இந்த ஃபெட்டி லிவர் என்று சொல்கின்ற இந்த தன்மை உண்டு, அதை சில நேரங்கள் மனிதர்களிலே ஒரு குறிப்பிட்ட 5% 10% அவர்களுக்கு வளர்ந்தவர்களுக்கு ஃபெட்டி லிவர் என்ற ஒரு தன்மை உருவாகின்றது. எனவே நீங்கள் சொல்கின்ற இந்த உணவு பழக்க வழக்கங்களிலே அகத்துறிஞ்சப்படுகின்றவைகள் ஈரலிலே வந்து டைஜஷன் ஆகிறதாக இருந்தால், இந்த ஃபெட்டி லிவர் என்று சொல்கின்ற அல்லது ஈரலிலே கொழுப்பு படிந்திருக்கின்ற நிலைமைகள் இருக்கின்ற பொழுது இதன் தொழிற்பாடு பாதிக்கப்படும் அல்லவா? எனவே இவற்றை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம்? யூனானி மருத்துவ தின பொதுவாக ஆங்கில மருத்துவத்துறையில் இந்த ஈரலுக்கான மருந்துகளிலே கொஞ்சம் சில தேக்கங்கள் இருக்கின்றது. ஆனால் அது சில வைத்தியர்கள் உண்மையிலே பாராட்ட வேண்டும். அவர்கள் சில வைத்தியர்கள் இந்தியா பொன்னாடுகளிலே அல்ல இலங்கையிலும் சில கன்சல்டன்ஸ்கள் வந்து ஆயுர்வேதத்தில் இருக்கிற திறமான மருந்துகளை அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த ஃபேட்டி லிவர் என்ற தன்மையினூடாக எப்படி நாங்கள் யுனானி மருத்துவத்திலே அதை கிளியராக செய்யலாம் என்று சொல்ல முடியுமா? உண்மையிலே நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி ஒரு ஆழமான கேள்வி. அதற்கு நான் முதல்ல பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னது போல் தன்னுடைய செயற்பாட்டை அது சரியாக செய்ய முடியாத அளவு ஈரல் வருகின்ற போது அங்கு எவற்றை தேக்கக்கூடாதோ அவற்றை தேக்கி வைத்துக் கொள்கிறது. குறிப்பாக சாதாரணமாக இந்த ஃபெட்டிலிவர் ஃபெட் என்கின்ற அந்த விடயத்தை எங்களுடைய யுனானி மருத்துவ பாசையில் பேசுவதால் அது பல்கம் என்கின்ற அந்த விடயத்தில் தான் உள்ளடக்கப்படுகிறது. ஆனால் இதனை நாங்கள் முதலாவது அதிகமாக, அதாவது உடலுக்கு தேவையானதை விட அதிகமாக நுகர்கின்ற போது முதலாவது அது தேக்கத்துக்கு உட்படும். அடுத்தது சில போது சில உணவுகளை நாங்கள் உட்கொண்ட போது அதற்கான முறைமைகள் இருக்கின்றன. எவ்வாறு உண்ண வேண்டும், சில கட்டாயம் சில உணவுகளை சமைத்து தான் உண்ண வேண்டும், சில உணவுகளை சில உணவுகளோடு சேர்த்து உண்ணக்கூடாது, இப்படியான சில அடிப்படையான விடயங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படைகளை மீறுகின்ற போது அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மனிதனுக்கான இயல்பான, நான் நினைக்கிறேன் அதை நாங்கள் வேறொரு நிகழ்ச்சியிலே பேசுவோம், இப்னு சீனா அவர்கள் மிக அடிப்படையான 6 விடயங்களை பேசியிருக்கிறார்கள். அந்த 6 விடயங்களிலே எங்கெங்கு நாங்கள் பிழைவிடுகிறோமோ அப்போதெல்லாம் எங்கள் உடலிலே வேறு வேறு இடங்கள் ஒவ்வொரு அங்கங்களிலும் நாங்கள் பேசுகின்ற நோய் என்கின்ற ஒரு அசாதாரண நிலைமை ஏற்படும். ஈரலை பொறுத்தவரையிலும் இந்த ஃபெட்டிலிவர் என்கின்ற விடயம் ஈரலுடைய செயற்பாட்டை பாதிக்கின்ற உணவுகளை உண்கின்ற போது எங்கள்ட பழக்க வழக்கங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கின்ற போது அங்கே அது ஏற்படுகிறது. உண்மை இதனை எவ்வாறு இல்லாமலாக்கும் என்கின்ற போது பொதுவாக எந்த ஒரு நோய்க்கும் நாங்கள் ஏற்கனவே பேசியது போல பல வேறு இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பேசியதாக நினைவு இருக்கிறது. அதாவது கோசட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது கோசை ஃபேக்டரை இல்லாமலாக்குவது, முதல் எந்த காரணத்தினால் அது உருவாகிறதோ அதனை இல்லாமல் செய்வது நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கு. அதை விட உண்மையிலேயே ஒரு அதிசயத்தக்க விடயம் இருக்கிறது டாக்டர் ரியாஸ் அவர்களே. சில மருந்துகள் காணப்படுகின்றன யுனானி மருத்துவத்திலே, அது சிங்கிள் ரங் என்று சொல்வோம். அதாவது சாதாரணமாக அந்த மருந்தை மாத்திரம், தனி ஒரு மருந்தை மாத்திரம் பயன்படுத்தி இந்த ஈரல் வருகின்ற பல பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளும். குறிப்பாக நான் நினைக்கிறேன் அது மெடிக்கல் எத்திக்ஸ் ஒன்று இருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு பொது நிகழ்ச்சியிலே மக்களுக்கு இதயத்தான் மருந்தாக நீங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொல்வது பொருத்தமற்றது. ஆனால் அப்படியான தனிப்பட்ட மருந்துகள், அதாவது நான் சொல்கிறேன் மருந்தையை பொறுத்தவரையில் 2 வகையான இருக்கிற சிங்கிள் ட்ரக்ஸ் கம்பவுண்ட் ட்ரக்ஸ் என்று, சிங்கிள் ட்ரக்ஸ் ஒரு மூலிகையினால், சாதாரண ஒரு மூலிகையினால் ஈரலில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வழி இருக்கிறது. எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, அதாவது எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதன் ஊடாக, எங்களுடைய சரியான வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதற்காக, எங்களுடைய வரலாற்றிலே அல்லது எங்களுடைய வைத்திய முறையிலே எவ்வாறு எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சரியாக வைத்தியர்களை நாடி நீங்கள் தெரிந்து கொள்வதன் ஊடாக, அதை அவர்களுடைய ஆலோசனைப்படி எந்த உணவுகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதன் ஊடாக நிச்சயமாக இந்த ஃபெட்டி லிவர் மட்டுமல்ல எல்லா நோய்களுக்கும் உங்களுக்கு நிவாரணம் இருக்கு. ஆம், உண்மையிலேயே ஃபெட்டி லிவரை பொறுத்த மட்டிலே டாக்டர் அவர்கள் சொன்னதை போன்று
உணவின் இவ்வாறான உணவை தெரிவு செய்ய வேண்டும் என்றதோடு உணவின் அளவு மிகவும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. அளவாக உணவை உட்கொள்ளுதல், அதாவது இஸ்லாமிய முறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயிற்றை மூன்று பகுதிகளாக பிரிந்து ஒரு பகுதியை மாத்திரம், நான் சுருக்கமாக சொல்கிறேன், உணவை உட்கொள்ளுமாறு. அடுத்தது நேரம், நேரங்கள் பிந்தி உணவை உட்கொள்கின்ற பொழுது இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்கின்றது. எனவே ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற நாங்கள் அதே உணவை நாங்கள் அளவு உட்கொள்கின்றோம், ஆனால் இயக்கங்கள் குறைந்து காணப்படுகின்றது, அவர்களுடைய நடைகள் குறைந்து காணப்படுகின்றது, செடன்டரி லைஃப் என்று சொல்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அடுத்தது உடற்பயிற்சிகள் இல்லாமை போன்றவை இதைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஃபேட்டி லிவர் என்ற காரணத்துக்கு மிகவும் ஏதுவாக அமைந்திருக்கிறது. இந்த ஃபேட்டி லிவரை பொறுத்த மட்டிலே சில நேரங்கள் இருக்கின்றவர்களுக்கு இலகுவாக ஒரு கெஸ்டைட்டிஸ் போன்ற நோய்கள் அவர்களுக்கு அடிக்கடி உணர்வதாக இருக்கும். ஆனால் அவர்கள் சிலர்கள் அதற்கான கெஸ்டைட்டிஸ் போன்ற நோய்களை அல்லது குடல் அலர்ச்சி போன்ற இதுகள் அடிக்கடி ஏற்படும். சிலர்கள் நான் சில மருந்து இலவசமான மருத்துவ சிகிச்சைகள் நாங்கள் செய்கின்ற பொழுது அதிகமானவர்கள் வந்திருப்பார்கள், 30-40 வீதமானவர்கள் எனக்கு கெஸ்டைட்டிஸ் இருக்குன்றுதான் வருவார்கள். எனவே டாக்டர் அவர்களே, கூடுதலாக மருந்துகளை பார்மசியிலே போயிட்டு அது மக்கள் நேரடியாகவே அந்த மருந்துகளை வாங்கி வருடக்கணக்கிலே இந்த மருந்துகளை நவீன மருந்துகளை உட்கொள்கிறார்கள், அவர்களுக்கு கெஸ்டைட்டிஸ் அதில் மருந்துகளுடைய பெயர்களும் தெரியும். எனவே இது எவ்வளவு தூரம் ஆரோக்கியம், யூனானி மருத்துவ துறையிலே உண்மையிலே இந்த கெஸ்டைட்டிஸ் போன்ற நோய்களுக்கு நிரந்தரமான தீர்வு இருக்குது என்று உண்மையிலே விளங்குது. அதனை கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல முடியுமா, உண்மையிலே எவ்வாறு இதனை நிரந்தரமாக தீர்த்து கொள்ள முடியும் என்று? நிச்சயமாக, உண்மையிலேயே அதாவது நாங்கள் இன்று கெஸ்டைட்டிஸ் என்று சொல்லுகின்ற அந்த நோயை பொறுத்தவரையிலே அது ஆங்கில மருத்துவத்திலே பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தை கெஸ்டைட்டிஸ் என்பது எல்லோருக்கும் விளங்குகின்ற பாசை என்பதனால் அதனை சொல்கிறோம். இருந்தாலும் அதுவும் ஒரு சமீபாட்டு தொகுதியிலே ஏற்படுகின்ற ஒரு கோளாறின் விளைவு. உண்மையிலே சிறுகுடல் இறைப்பை என்பவற்றின் அந்த சீத மென்படை அது வீக்கமடைகிறது, அதிலே சில காயங்கள் ஏற்படுகிறது, அது அல்சர் என்கின்ற நிலையை அடைகின்ற போது, அதாவது புண்ணாகின்ற போது கெஸ்டைட்டிஸ் கெஸ்ட்ரிக் அல்சர் என்ற நிலையை கூட அடையும். அதாவது இந்த வீக்கம் இந்த காயங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல நேரத்திற்கு சாப்பிடாமை, அதே நேரம் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடுவது, அதே நேரம் காரமான உணவுகளை அதிக உஷ்ணமுள்ள அதிக அதாவது காரமான உணவுகளை உண்கின்ற போது அது சமீபாட்டு தொகுதியிலே தன்னுடைய செயற்பாட்டை சரியாக செய்ய முடியாத அளவுக்கு அந்த உணவு கலப்பு ஏற்படுகிறது. அந்த உணவு அங்கு சென்று அடைகின்ற போது சமீபாட்டு தொகுதி தனது தொழிலை சரியாக செய்ய முடியாமல் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அகத்துறிஞ்சப்படுகின்ற உடலிலே தேங்கி வைக்கக்கூடிய விடயங்கள் அங்கு மாற்றம் அடைகிறது. எனவே அந்த குடல் அந்த இறைப்பையின் அந்த மேல் சீதப்படை வீக்கமடைகிறது, அதுதான் நாங்கள் கெஸ்டைட்டிஸ் என்கிறோம். ஆனால் அதனுடைய அறிகுறிகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அதாவது அது பலருக்கு நெஞ்சு எரிவென்பார்கள், அதே நேரம் வாய்க்கு வருவதாக சொல்வார்கள், அதாவது அது ரீகஜிடேஷன் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வரும். அதே போல் இன்னும் பல அறிகுறிகள் இருக்கின்ற முதுகு வலி, தலைவலி, சில போர் சிலருக்கு ஓமிட்டிங், அதாவது ஒரு எப்போதுமே ஒரு சக்தி, அதாவது உணவில் விருப்பமின்மை, இப்படியான பல அறிகுறிகளை இது கொண்டு வரும். உண்மையிலே இவற்றுக்கு நிரந்தர தீர்வு இருக்கிறதா என்று கேட்டால் உண்மையிலேயே இருக்கிறது. ஏன் இருக்கிறது, எதனால் இது வந்திருக்கிறது என்றால், எங்களுடைய உணவு பழக்கத்திலும் உணவை உட்கொள்கின்ற முறையிலும் ஏற்பட்ட பிரச்சனைகள். எனவே இந்த பிரச்சனையை நான் பல தொடர்ந்தும் எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்வது போல் எங்களுடைய முதலாவது அந்த கோசட்டிவ் ஃபேக்டரிலிருந்து நாங்கள் நீங்க வேண்டும். அதாவது எதனால் இது வருகிறது, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சிலருக்கு ஸ்மோக் பண்ணுவதனால் அது வரலாம், சிலருக்கு அதிகமாக உறப்பு போன்ற அதாவது காரமான உணவுகளை உண்ணுவதால் சொல்லலாம், அதிகமாக எண்ணெயில் பொறிக்கப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிடுவதால் வரலாம், சிலருக்கு ஏன் கோதுமாவினால் செய்த சில சாப்பாடுகளை சாப்பிடுகின்ற போது கூட இந்த இதனை ஈஸ்ட் போன்ற வருகிறது. எனவே இவற்றை அறிந்து முதலாவது இவற்றிலிருந்து விடுபட வேண்டும். அடுத்தது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை, உண்மையிலே யுனானி மருத்துவத்தின் அழகு என்னவென்றால்
அங்கு மருத்துவம் மருந்து என்பது அந்த பழைய நிலையை, அதாவது அங்கு என்ன தேவையில்லாத விடயங்கள் சேமிக்கப்பட்டு அல்லது அங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் அந்த விடயங்களை அகற்றுவதற்காகத்தான் அது மருந்தை பாவிக்கிறோம். அதாவது அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் எதனால் வருகிறதோ அதனை நிறுத்தி கொண்டோம், அடுத்தது எது இப்போது அங்கே இருக்கிறதோ அதனையும் வெளியேற்றுவது. எனவே அப்படி நாங்கள் வெளியேற்றிவிட்டு மீண்டும் எது எதனால் அது வருகிறதோ அதனை பாவிக்காமல் சாதாரணமான அதனுடைய இயக்கத்திற்கு வழிவிட்டோமாக இருந்தால் நோய் திரும்ப வராது, அவ்வளவுதான். ஆம், உண்மையிலே டாக்டர் அவர்கள் இந்த உணவு கால்வாய் தொகுதியிலே ஏற்படுகின்ற நோய்கள் சம்பந்தமாக உரையாடினார்கள். அதிலே கூடுதலாக இன்று அதிகமான மக்கள் கேஸ்ட்ரைட்டிஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவற்றுக்கு இவை எவ்வாறு நாங்கள் நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்ற அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் சம்பந்தமாகவும், உண்மையிலேயே யுனானி மருத்துவத்துறையை பொறுத்தமட்டிலே ரோசா பூவிலே இருந்து செய்கின்ற சில மருந்துகள் காணப்படுகின்றது. அவை இதமானது, உள்ளத்துக்கும் இதமானது. அவைகள் உண்மையிலே கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற நோய்களுக்கு அவற்றின் சில மருந்துகள் தயாரிப்புகளில் இருக்கிறது. இவைகள் நிரந்தர தீர்வுகளை வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இன்னும் பல மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்படுகின்ற மருந்துகளும் கூடுதலாக அந்த செமிஃபாட்டு தொகுதியிலே யுனானி மருத்துவம் சொல்ல போனால் கொடிகட்டி பறக்குது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆரம்பகால அராபியர்கள் கூட இந்த கூடுதலாக அந்த ஸ்பைசிஸை நாங்கள் பாவித்து அதிகமான உணவுகளிலே சேர்த்திருக்கிறார்கள். அந்த ஸ்பைசிஸுக்கான வரலாறு இந்த அராபிய மருத்துவ துறையாக இருக்கலாம், வியாபாரத்துறையாக இருக்கலாம் வந்திருக்கிறது. எனவே இந்த யுனானி மருத்துவம் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கான ஒரு வழியாக இருக்கிறது என்ற செய்தியும் இந்த இடத்துல கூறி, இன்றும் எம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உணவு கால்வாய் தொகுதியிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அதன் தீர்வுகளும் என்ற தலைப்பினூடாக உங்களோடு பல விடயங்களை கலந்துரையாடிய டாக்டர் முர்சலீன் மூசா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இன்னும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் அடுத்த நிகழ்ச்சிகளிலே நாம் வேறு நோய்கள் சம்பந்தமாக யுனானி அல்லது வரலாறு கூறும் இந்த மருத்துவ துறை என்ற நூடாக நிகழ்ச்சியினூடாக நாங்கள் கலந்துரையாடும் வரை விடைபெற்று செல்கின்றோம். டாக்டர் ரியாஸ் காசிம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.